நம்ம லைஃப்பில் எல்லாருமே மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் ரொம்பவே ஆசைப்படுவோம் ஆனால் இன்றைக்கி நமக்கே தெரியாத விஷயங்கள் நம்மளை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் ஜோவேல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம எல்லாருக்குமே கனவு வருது ஜகஜந்தான் ஆனால் அந்த கனவு நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே பாதி கனவுக்கு மேலே மறந்துடுமா அது மட்டும் இல்லை நமக்கு வந்து எப்போவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கனவு வருமா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா நான் மறுபடியும் ஸ்கூல் காலேஜ் லைஃபு போனா நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்களாம் நானும் தான் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் ஹேண்ட் ரைட்டிங் மோசமா இருக்குன்னு நீங்க பண்ணியிருக்கீங்களா இனிமே அப்படி ஃபீல் பண்ணாதீங்க மோசமான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறவங்க ஸ்மார்ட்டா இருப்பாங்கன்னு அவங்க ஃபாஸ்டா யோசிப்பாங்கன்னு அர்த்தமாம் பொதுவா நமக்கு எல்லாருக்குமே சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம சாங் கேக்கும் போது அது நடக்கிற விஷயங்கள் நம்ம லைஃப்ல ரிலேட் பண்ணி தான் நம்ம பார்ப்போமா அந்த மாதிரி சாங்ஸ் மட்டும் தான் திரும்ப திரும்ப கேப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தூங்கின பிறகு கூட நமக்கு நல்லாவே காது கேட்குமா ஆனால் அதை நம்ம பிரெயின் தான் அந்த சவுண்டை வந்து உள்வாங்கிறது கிடையாது பொதுவாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் சண்டை வரது காரணம்னா பெண்கள் வந்துட்டு அதிகமாக பேசுவாங்க ஆண்கள் வந்துட்டு குறைவாக தான் பேசுவாங்க ஏன்னா பெண்களோட பிரெயின் வந்துட்டு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் வார்த்தைகளுக்கு மேலே உருவாக்குமா ஆண்களோட பிரெயின் வந்துட்டு ஒரு நாளைக்கு பதினாலாயிரத்துக்கு கீழே வார்த்தையை தான் உருவாக்குமா எல்லா விஷயத்தையும் அதிகமாக கற்பனை பண்ணுறாளா கவனம் செய்தவளோ அதிகமாக இருக்கிறாளா நைட்டு லேட்டாக தூங்குறாளா அப்படின்னா அவங்களுக்கு ஐக்கியூ லெவல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தமாக நம்ம எல்லாருக்குமே லட்சியம் ஒன்று இருக்கும் நம்ம லட்சியத்தை ஆயணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம அதை ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம ஒன் டைம் ஷேர் பண்ணிட்டோம்னா பிரெயின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சப்கான்சியஸ் மைண்டில் நம்ம என்ன ஆக போகிறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக விட்டுருமா அதுவே நம்ம லட்சியத்தை அடையிறதுக்கு ரொம்பவே தாமதமாக நீங்கள் அமைதியாக இருக்கிறால அப்போ நீங்கள் நல்ல சிந்தனையாளராக தான் இருப்பீங்க நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சிருக்கிறவங்களோட கம்மியான ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்க தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்களாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸே இல்லாம இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு சிகரெட் அடிக்கிற அளவுக்கு அவங்களோட மனசும் உடம்பும் ரொம்பவே மோசமா இருக்குமா ஒரு விஷயத்த ஆண்கிட்ட சொல்லும் போது அவங்க அதில் இருக்கிற லாஜிக்கை மட்டும் தான் திங்க் பண்ணுவாங்களாம் அவங்க அந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லும் போது ரொம்ப எக்ஸாக்டா அதை கன்வே பண்ணுவாங்களாம் அதுவே ஆண்கள் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு சீக்ரெட் மெயின்டைன் பண்ற அளவுக்கு அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி இருக்கும் பெண்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த போது எப்பவுமே எமோஷனலா தான் பாப்பாங்களாம் மத்தவங்க கிட்ட அதை பத்தி சொல்லும் போது அவங்களோட எமோஷனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் அந்த விஷயத்த சொல்லுவாங்களாமா பெண்கள் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே அவங்களால சீக்கிரத்தை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சும்மா இருக்கிற டைமை விட பிஸியாக இருக்கிற டைமில் தான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்களாம் ஏன்னா நம்ம சும்மா இருக்கும்போது நம்மளை சுற்றி நெகட்டிவிட்டி திங்கிங் தான் அதிகமாக வருமா இதே நம்ம வந்து பிஸியாக இருக்கும்போது நமக்கு எப்பவுமே பாசிட்டிவான திங்கிங் மட்டும்தான் வருதான் வாரத்தில் ஒரு நாளுக்கு சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே மன அழுத்தம் வராதாமா அதுக்காக எப்பவுமே சோம்பேறியா இருக்கக்கூடாது இங்கெல்லாம் வேலை பார்க்குற இடத்துல தூங்கும் போது நம்மளை எப்பவுமே பாஸ் திட்டு தான் செய்வாங்க இதே இது ஜப்பான் மாதிரியான நாட்டுல எல்லாம் வேலை பார்க்குற இடத்துல தூங்கும் போது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்களாம் ஏன்னா அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது அவங்களோட பிரெயின் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அதுக்கப்புறம் அவங்க இன்னும் நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள திட்டமாட்டாங்களாம்மா மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து அதிகமாக பேசுகிறவங்களோட அதிகமாக லிசன் பண்ணுறவங்களாம் ரொம்ப பிடிக்குமா உங்களை யாருக்காவது பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க பேசுறதை லிசன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்துலேருந்து நிறைய டவுட்ஸும் கேளுங்க அப்போ அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம சைக்காலஜி படி பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எது கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கமன்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜோவேல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்